எனது பாசத்திற்குரிய உறவுகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை சற்று கவனமாக கேளுங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதாகமத்திலே கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது. கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போவதே பாவமாகும். பாவத்தை போக்க பாவமில்லாத மாசற்ற இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இது கடவுளின் சட்டம். ஆதாமின் பாவ சந்ததி வழியாய் பிறந்த மனுக்குலத்தில் பாவமில்லாத பரிசுத்த மாசற்ற பிறவி யாருமே இருக்க முடியாது. எனவே ஆதாமின் வித்து இல்லாத ஆரம்பமும் முடிவும் அற்ற ஆவியாய் கடவுளோடு கடவுளாயிருக்கிற அவரின் ஒரே குமாரனையே கடவுள் இந்த பூமிக்கு அனுப்பினார். மனுக்குலத்தின் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் பரிசுத்த இரத்தம் கடவுளுக்கு முன் சிந்தப்பட வேண்டும். எனவேதான் கடவுளுடைய குமாரன் பரிசுத்த ஆவியின் உதவியால் ஸ்திரீயின் வித்தாக மாம்ச ரூபம் எடுத்து மண்ணகத்திற்கு வந்தார். பாவமில்லாத தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மரணத்தின் சக்தியை தனது மரணத்தினால் அழித்து மனுக்குலத்தை மீட்க மனிதனாக வந்தார். இந்த உலகத்தில் ஆதாம் முதல் பிறந்த இனி உலகில் பிறக்க போகிற கடைசி மனிதனின் பாவம் வரை எல்லா மனிதர்களின் பாவங்களும் அதற்கான தண்டனையையும் இயேசு கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலையை கொடுத்து நமது மனுக்குலத்திற்கு இரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். உதாரணத்துடன் சொல்ல வேண்டுமே ஆனால், நாம் செய்த குற்றத்திற்காக சிறையில் இருக்கும் நம்மை சிறையிலிருந்து மீட்க குற்றமே செய்யாத ஒரு நிரபராதி நமக்காக ஜாமீன் கொடுத்து நம்மை விடுவிப்பது போல், சேறு நிறைந்த ஒரு பள்ளத்திற்குள் மூழ்கி கிடக்கும் நம்மை சேற்றிலிருந்து தூக்கி மீட்டெடுக்க அந்த சேற்றிலும் பள்ளத்திலும் இல்லாத ஒருவர் வெளியிலிருந்து வர வேண்டும். அதே போல்தான் பாவத்திலும் சாபத்திலும் சிக்கி கிடந்த மனிதனை அந்த பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற எந்த மனிதனாலும் அதிலிருந்து மீட்க முடியாது. எனவேதான் பாவமே இல்லாத பரிசுத்த தேவனுடைய குமாரன் இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்கும் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின இரட்சிப்பில் பங்கு உண்டு. ஆனால் அவரை விசுவாசித்தால் மட்டுமே அந்த இரட்சிப்பாகிய மீட்பு நமக்கு சொந்தமாகும். ஆம், எனது பாசத்திற்குரிய உறவுகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட உண்மை சத்தியங்களை உங்களுக்கு அறிவிக்கவும் உண்மையான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து உங்கள் முழு உள்ளத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுக்காக இலவசமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிற இரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு பரிபூரண வெற்றி வாழ்வையும் முடிவில்லாத நித்திய வாழ்வையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில், அந்த நல்ல நோக்கத்தில் இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குகிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவை. ஆமென்.